हलो फ्रेंड्स वेलकम टू जयफुल मैक्स इनकी नम्बर पाकपोना बस की यात्रा अंत लेसनोड सेकंड पार्ट नम्बर फर्स्ट पार्ट इन पाकलना डिस्क्रिप्शन लिंक को पांग पातक सेकंड पार्ट कंटिन्यू पड़ूंग असिया इन जोक रोम अलग ना सेकंड पार्टल सेकंड पेजल आरमिक्रे लेसन को बस कंपनी के एक हिस्से दार भी उसी बस से जा रहे थे और पंगुदारूँ से बस अंज नयनम से अंदे वसो कंपनियो इसेदार पंगुदार पैणम से हमने उनसे पूछा यह बस चलती भी है वहाँ बोला चलती क्यों नहीं है जी अभी चलेंगे इधर वंदे हमने उनसे पूछा ना वंदे अवर इडम कोरीनो हमने नान अंदर तरह एडुतालर वंदे अवर किटे सोल रहे नान अवर इडम कोरीनेन यहाँ बस चलती भी है இந்த பேருந்து செல்கிறதா இந்த பேருந்து செல்லுமா அப்படின்னு சொல்லி இந்த எழுத்தாளர்லாம் ஜாலியாக அந்த பங்குதாரர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த பங்குதாரர் வஹம் போலா சல்தி க்யோ நஹி ஹே ஜி அபி சலேங்கி அவர் சொல்கிறாரு இதுக்கு பதில் சொல்கிறாரு அவர் ஏன் செல்லாது இந்த பஸ்ஸு ஏன் செல்லாது இதோ இப்போ செல்லும் இப்போ போகும்னு சொல்லி அந்த பங்குதாரர் சொல்கிறாரு नेक्स्ट என்ன சொல்றாங்க பாக்கலாம் हमने कहा वही तो हम देखना चाहते हैं நாங்க சொன்னோம் அதாவது நான் எழுத்தாளர் சொல்றாரு திருப்பி இப்போ பங்குதாரர் இப்போ நார்மலா பேசிட்டு இருக்காங்க எழுத்தாளர் வந்து ஃபர்ஸ்ட் பங்குதாரர் கிட்ட என்ன இந்த பஸ் போகுமா அப்படினு சொல்லி கேட்டாரு அதுக்கு பங்குதாரர் வந்து இந்த பேருந்து போவும் ஏன் போகாது அப்படினு சொல்லி சொல்றாரு நெக்ஸ்ட் இவங்க பதில் கொடுக்குறாங்க அதுதான் நாங்க பார்க்க விரும்புறோம் ஹம்னே கஹா நான் கூறினேன் அதைதான் நான் பார்க்க வேண்டும் அதுதான் நான் பார்க்கணும் இந்த பஸ் போகுமா இவ்வளவு பலசா இருக்கேன் சொல்லி அதைதான் நான் பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே ஹாப் சல்தி ஹை யஹா ஹான் ஜி ஔர் கைசே சலேங்கி அப்படி ஆப் செலுத்திகேன் இந்த இடத்துல எழுத்தாளர் தான் கேட்குறாங்க அது தானாகவே செல்லுமா அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் கூறுறாங்க லேக்க அப்படி ஆப் செலுத்திகேன் யஹா என்ன இந்த பஸ்ஸு தானாக செல்லுமா இப்போ செல்லுமா தானா அப்படின்னு சொல்லி அந்த ஐந்து நண்பர்களில் எழுத்தாளர் கேட்குறாரு ஹான் ஜி ஒரு கைசே செலுங்கி அப்படின்னு சொல்லி இசேதார் சொல்கிறார் ஹான் ஜி ஒரு கைசே செலேங்கி இது ஏன் போகும் சரிதான் அது போகும் ஆமாம் ஐயா மற்றும் எப்படி செல்லும் ஆமாம் தான் பின்ன எப்படி செல்லும்னு சொல்லி கேட்குறாங்க என்னோட வரல லேக்கக் அப்படி ஆப் செலுத்தி ஹை யஹா எழுத்தாளர் கேட்குறாரு என்ன இந்த பஸ்ஸு தானாக செல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பங்குதாரர் வாங்க பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு ஹான் ஜி அவர் கைசே செலேங்கி சரிதான் ஆமாம் ஐயா இது எப்படி செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பங்குதாரர் கேட்குறாங்க ஆமாம் ஐயா மற்றும் எப்படி செல்லும் வேறு எப்படி செல்லும் அப்படி தான் செல்லும் தானாக தான் செல்லும் அப்படின்னு சொல்லி இந்த பங்குதாரர் கூறுறாரு கஜப் ஹோகையா ஏசி பஸ் அப்னா ஆப் செலுத்தி ஹே லேக்கக் இது எழுத்தாளர் சொல்கிறாரு அவர் ரொம்ப ஆச்சரியமாகி விட்டார் என்ன இந்த பஸ்ஸு தானாக சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாகிட்டார் ஏன்னா அது ஒரு பழைய பஸ் முன்னாடி பாட்டில் ரொம்ப பழைய பஸ்ஸு அந்த மக்கள் அறிவுரை கொடுக்குறாங்கன்னு பார்த்துருப்போம் என்ன ஏசி பஸ் அப்படி ஆப் செலுத்திஹே என்ன இந்த பேருந்து தானாகவே செல்கிறதா அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் ஆச்சரியப்படுறார் இதை கேட்டுட்டு हम आगा पीछा करने लगे डॉक्टर मित्र ने कहा डरो मत चलो बस अभी अनुभवी हैं எழுத்தாளர் ரொம்ப தயக்கம் அடைந்து விட்டேன்னு சொல்லி சொல்றாரு நான் ரொம்ப தயக்கம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க அதுல அந்த ஐந்து நண்பர்கள்ல டாக்டரோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா பயப்பட வேண்டாம் அதாவது இந்த பஸ்ஸை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க
பயப்பட வேண்டாம், பேருந்து அனுபவசாலியாகும். இந்த பஸ்ஸை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம், இந்த பேருந்து வந்து ரொம்ப அனுபவம் மிக்கது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏசி பஸ், அதாவது இப்போ யார் சொல்கிறாங்கன்னா எழுத்தாளர் தான், அதாவது எழுத்தாளர் அது டாக்டரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நை நவேலி பஸ்ஸும் சே ஜாதா விஸ்வனியஹே, புதிய பேருந்தை விட இந்த பேருந்து வேகமாக, அதாவது சில பஸ் புதுசாக இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக போகும், சில பஸ் பழசாக இருந்தால் தட தட நாடும் பொறுமையாக போகும். அதாவது இங்கே சொல்கிறது என்னென்னா, புதிய வேகமாக ஓடக்கூடிய பேருந்தை விட இது நம்பிக்கையானது. ரொம்ப வேகமாக போகிற பஸ்ஸோட இது ரொம்ப நம்பிக்கை, இதில் நம்ம நம்பிக்கை செலுத்தலாம், ரொம்ப நம்பிக்கையானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹமே பேட்டோங்கி தரஹ பியார் சே கோதுமை லேகர் சலேங்கி, இதை யார் சொல்கிறாங்க, எழுத்தாளரோட நண்பர் தான் சொல்கிறாங்க. இதையும் நம்மளை வந்து, அதாவது நம்ம எல்லாரையும் மகனை போல, அந்த தாய் மகனை போல மடியில் அன்போடு கூட்டி கொண்டு செல்லும், அன்பு செலுத்தி இந்த பேருந்து கூட்டிகிட்டு போகும்னு சொல்லி சொல்ல வராங்க. ஹம் பைகே ஹம் பைடுகையே சோ சோடுனே ஆயத்தே வே இஸ் தரஹ தேக் ரஹே தே ஜெய்சே அந்திம் விதா தே ரஹே ஹே, அதாவது எழுத்தாளர் உட்கார்ந்துட்டார், நான் அமர்ந்து விட்டேன், என்னை அனுப்ப வைக்க வந்த வழி கொடுப்பவர் போல பார்த்தார்கள், அதாவது கடைசியில் விடை கொடுப்பது போல. இப்போ யாராவது சொந்த வீட்டுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல சொந்தக்காரங்க வந்து சரி போயிட்டு வாங்க பாய் திரும்பியும் நீங்கள் மீண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க, சரி நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்குள்ள மக்கள்லாம் வந்து இவரை அனுப்பி வைப்பவர் போல் பார்க்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்கே ஹாங்கே கஹரஹி தீக்கே ஆனா ஜானா தூ லகா ஹீரேதா ஹே ஆயா ஹே ஸோ ஜாயேங்கா ராஜா ரங்க் ஃபக்கீர். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, அவரோட கண்கள், அங்கெல்லாம் மக்களோட கண்கள் ரொம்ப வந்து கூறுகிறது, அவங்களோட கண்கள்லாம் சொல்லுது, வருவதும் போவதும் நடந்து கொண்டு தான் இருக்கும், வருவதும் போவதும், வருவதும் போவதும் நடந்து கொண்டு தான் இருக்கும். அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வாழறது, புதுசாக வாழ்ந்து வர்றது, அதுக்கப்புறம் சாவறது ரொம்ப நடந்து கொண்டு தான் இருக்கும், இதெல்லாம் சகஜம் தானே, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு, அது நம்ம இப்போ பிறந்தா நாளைக்கு சாவ போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆயாக சோஜாயங்கே வந்ததும் தூங்கி விடுவீர்கள், அதாவது வந்தால் நீங்கள் தூங்கிடுவீங்க அந்த இடத்துலேருந்து. ராஜா ரங்க் ஃபகீர், ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த இடத்துல ராஜா ரங்க் ஃபகீர்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆதிமி கோ குச் கர்னே கேலியே, ஆதிமி கோ குச் கர்னே கேலியே ஏக் நிமித் சாகியே, ஒரு மனிதருக்கு ஏதாவது செய்யணுன்னா ஒரு பெயர் தேவை. இப்போ நார்மலாக ஒரு பதவியில் இருந்தால் தான் அவங்களோட பேச்சே நம்ம கேட்குறோம். இப்போ யாராவது ஒரு ஏழை மக்கள் வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் யாரை சொல்கிறது, நான் யாரை கேட்கணும், நான் என் வழியில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த மக்கள் சொல்கிறாங்க, மனிதர்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இந்த மக்களுக்கெலாம் சொல்லணும்னா ஒரு பேர் தேவை நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு. இன்ஜன் சச் முன் ஸ்டார்ட் ஹோ கயா ஏசா ஜெய்சே சாரி பஸ் இன்ஜன் ஹே ஓர் ஹார் இன்ஜன் கே பீத்தர் பைட்டே ஹே, இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம், என்ன இந்த பஸ்ஸு தானாக செல்லுமா, என்ன நம்ம நவுத்துணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அந்த டைமில் இன்ஜின் வந்து உண்மையாலுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுத்தாளருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் ஏசா ஜெய்சே சாரி பஸ் இன்ஜனே ஓர் ஹம் இன்ஜன்கே பீத்தர் பைட்டே ஹே, அதாவது இந்த பக்கமோ அந்த பக்கமோ முழு பேருந்தும் இன்ஜனு போல் இருந்தது, மற்றும் இன்ஜனுக்குள்ளே அந்த இன்ஜனுக்கு உள்ளார உக்காந்துருக்கிற மாதிரி எழுத்தாளர் நம்மக்கிட்ட கூற வர்றாரு, ஃபீல் பண்ணுறாரு அந்த மாதிரி. அதாவது இந்த பக்கமோ சைடில் எல்லா பக்கமும் பஸ்ஸு ஃபுல்லாக இன்ஜன் ஆட்டுக்கடா, இந்த இன்ஜனுக்குள்ளார உட்காந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் சும்மா ஜோக்குக்கு சொல்லிட்டு வரேன். காஞ்ச் பகுத் கம்பச்சேத்தே
जो बचे थे उनसे हमें बचना था। காஞ்சினா இந்த இடத்துல என்னென்னா கண்ணாடிகள், ஜன்னல்கள். ஜன்னல்கள் வந்து ரொம்ப மிச்சம்தான் இருந்தது, ரொம்ப கம்மியாக தான், கம்மியான கண்ணாடிகள் தான், மிக குறைந்த கண்ணாடிகள் மிச்சம் இருந்தன. ஜோ பச்சே தே உன்சே ஹமே பஜ்னாதா. மிச்சம் இருந்தாலும் அதை விட்டு நான் நகர்ந்து கொள்ள வேண்டும். பஜ்னாதானா காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நகர்ந்து கொள்ள வேண்டும் தான் வரணும். ஏன்னா இப்போ பஸ்ஸுக்குள்ள நம்ம உட்காந்துருக்கணும்னா பஸ்ஸு ரொம்ப பஸ்ஸோட ஜன்னல் ரொம்ப ஆடிச்சுன்னா நம்ம நார்மலாக நவுந்து வருவோம். அதே மாதிரி எழுத்தாளர் இந்த பஸ்ஸோட ஜன்னல்லாம் கம்மியாக தான் இருக்குது, இந்த பஸ் இந்த ஜன்னல் எப்போ வேணாலும் உள்ளலாம், இந்த பழைய பஸ்ஸே நம்பிக்கையில் இந்த ஜன்னல் மேலே நம்பிக்கை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ஜன்னலை விட்டு நவுந்து வராரு. ஹம் ஃபௌரன் கிடைக்கே சே தூர் சரக்கையே, ஹம் ஃபௌரன் கிடைக்கே சே தூர் சரக்கையே. நான் உடனடியாக ஜன்னல்களிலிருந்து விலகி சென்று விட்டேன். அதாவது நான் டக்குன்னு அந்த ஜன்னல்லேருந்து எட்ட போயிட்டேன்னு சொல்லி சொல்ல வராரு. இன்ஜன் சல் ரஹாதா, ஹம் லக் ரஹாதா கி ஹமாரி சீட் கே நிஜே இன்ஜன் ஹை. இன்ஜன் வந்து சென்று கொண்டு தான் இருக்குது, இப்போ இன்ஜன் வந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் எங்கள் சீட்டிற்கு கீழே இன்ஜின் இருக்கின்றது என்று உணர்கின்றேன் சொல்லி எழுத்தாளர் சொல்கிறார். பஸ்ஸு போயிட்டு இருக்கு, அதே டைமில் எழுத்தாளர் நினைக்கிறாரு என்னடா நம்ம சீட்டுக்கு கீழே இன்ஜின் இருக்காட்டுக்கு. இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக பார்த்து அதுக்கு மீனிங் என்ன, இதுக்கப்புறம்னா ரொம்ப காமெடியாக வரும், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீனிங் தெரிஞ்சுட்டு வரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.